வணக்கம். கோவை துடியலூர் வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பொறியியல் கல்லூரியில் 29வது ஆண்டு விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் டி லட்சுமி நாராயணசுவாமி தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் என்ஆர் ஆலமேலு அனைவரையும் வரவேற்று கல்லூரி அடைந்த வளர்ச்சிகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்களின் கல்வி, விளையாட்டு மற்றும் ஆராய்ச்சி துறையில் பெற்ற சாதனைகளை பட்டியலிட்டு ஆண்டறிக்கை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக பெங்களூரு எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட் மெடிக்கல் டிவைசஸ் மற்றும் லைஃப் சயின்ஸ் துறையின் சர்வதேச தலைவர் ஸ்ரீ முரளிதர கோசஹள்ளி அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது, மாணவர்கள் தரத்தில் சமரசம் செய்யாமல் தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் கற்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து கல்லூரியின் விழா மலரை சிறப்பு விருந்தினர் வெளியிட நிர்வாக அறங்காவலர் பெற்றுக்கொண்டார். விழாவின் ஒரு பகுதியாக கல்லூரியின் துவக்க நாள் முதல் சிறப்பாக சேவையாற்றி வரும் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்களும், காப்புரிமை பெற்று சாதனை படைத்த பேராசிரியர்களும், சிறந்த ஆராய்ச்சி புரிந்த பேராசிரியர்களும் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் முன்னாள் மாணவர்கள் சார்பாக எண்டோமெண்ட் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை ஆகியன வழங்கப்பட்டது. கடந்த கல்வியாண்டில் கல்வி, விளையாட்டு மற்றும் அனைத்து ஊக்கத்திறன் மேம்பாட்டு துறைகளில் சிறப்பாக செயல்புரிந்தமைக்காக சிறந்த மாணவர் விருது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் துறையைச் சேர்ந்த அன்னார் சங்கர் என்ற மாணவருக்கும், சிறந்த மாணவியருக்கான விருது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையைச் சேர்ந்த ஸ்ரீஜா என்ற மாணவிக்கும் வழங்கப்பட்டது. நாட்டியத்தில் சிறப்பான பங்களிப்பை செய்ததற்காக நாட்டியாஞ்சலி நிருத்யா சாதனா விருது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் துறையைச் சேர்ந்த சூரஜ் மற்றும் சங்கீத சாதனா விருது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையைச் சேர்ந்த சௌமியா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இறுதியில் விழா ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மங்களம் நன்றி கூறினார். நன்றி.